பூஜையுடன் தளபதி 67 வேலைகளை ஆரம்பித்த லோகேஷ் கனகராஜ் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்குள் 4 படங்களில் முன்னணி இயக்குனர் என்கிற அந்தஸ்தை அடைந்து விட்டார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். குறிப்பாக விஜய் வைத்து மாஸ்டர், கமலை வைத்து விக்ரம் என 2 பெரிய நடிகர்களை வைத்து அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்துள்ள லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக மீண்டும் விஜய் வைத்து இயக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகிறது. விக்ரம் படத்தின் வெற்றியால் மிகவும் மகிழ்ச்சியில் உள்ள கமல்ஹாசன் அந்த வெற்றிக்கான பாராட்டு தனது ரசிகரான லோகேஷ் கனகராஜிற்கு கிடைக்க வேண்டும் என சமீபத்தில் ஆந்திராவில் சிரஞ்சீவி அளித்த விருந்தில் கலந்து கொள்ள தன்னுடன் அழைத்து சென்றிருந்தார். அந்த நிகழ்வில் நடிகர் சல்மான் கானும் கலந்து கொண்டார். இதையடுத்து கமலிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்ட லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி தனது நண்பர்களுடன் அங்கிருந்து திருப்பதி கோவிலுக்கு சென்று வழிபட்டுள்ளார். அவருடன் அவரது ஆஸ்தான கதாசிரியரும் இயக்குனருமான ரத்னகுமார் மற்றும் விஜயின் மேனேஜர் ஜெகதீஷ் ஆகியோரும் உடன் சென்றிருக்காங்க. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் அடுத்து விஜய் படத்தை இயக்குவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு என்று சொல்லலாம்.